ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எப்படி ஒரு டேஸ்டியான முருங்கக்காய் சாம்பார் பண்ணணும்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் தக்காளி, வெங்காயம், முருங்கக்காய், அப்புறம் பருப்பு. ஃபஸ்ட்டு ஒரு பேனில் எண்ணெய் விட்டுக்கோங்க. அப்புறம் மஸ்டர்ட் ஆட் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி வச்ச ஆனியன்ஸ், டொமேட்டோ, கறி லீவ்ஸ் இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இதெல்லாமே நல்லா குக் ஆகட்டும். நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்தது நம்ம முருங்கைக்காயும் சேர்த்துக்கலாம். அடுத்தது நம்ம சாம்பார் பவுடர் ஆட் பண்ணணும். இதோடு நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இதெல்லாத்தையும் கலந்து விட்டுக்கோங்க. இதை ஒரு 10 minutes குக் பண்ணுங்கள். இது வந்து தனியாக நம்ம குக் பண்ணி வச்ச பருப்பு, ஸோ அதை இதோடு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ இது ஒரு 1 few minutes குக் ஆகட்டும். அவ்வளோதாங்க, ரெடி ஆகிடுச்சு நம்ம டேஸ்டியான முருங்கக்காய் சாம்பார். உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.